Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போறது ஒரு வீடியோ இது. என்னன்னா, எனக்கு கருவே தங்க மாட்டேங்குதுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் ஹார்மோனலில் தான் குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க உங்ககிட்ட உங்கள் இருக்கக்கூடிய ஹார்மோனல் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணலாம். வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதுமானால் கண்டிப்பாக போதுங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இது. என்ன டிப்ஸு அப்படின்னா, நம்ம எல்லாரோட சமையல் கட்டளையுமே கண்டிப்பாக சோமு அனைஸ் அப்படிங்கிற ஒரு திரவியம் வந்து இருக்கும். என்னென்னா சோம்பு. இதை பெரிய சோம்பு, பெரிய சீரகம் அப்படின்னு கூட ஒரு சிலர்கள் இடத்துல வந்து இதை சொல்லலாம். பார்க்க பச்சை கலரில் வந்து இது இருக்கும். அதே நேரத்தில் இது சீரகத்தை விட கொஞ்சம் பெரிய வடிவமாகவும் வந்து இருக்கும் சைஸ் வகையில். இந்த சோமை வச்சு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. எனக்கு கரு தங்கவே மாட்டேங்குதுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு ஃபஸ்ட் பேபி செட் ஆகிடுச்சுங்க, செகண்ட் பேபி செட் ஆகவே மாட்டேங்குதுங்க. அப்படி காரணம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது. ஹார்மோனில் சம்மந்தப்பட்ட அனைத்து குறைகளையும் சரி செய்வதற்கு இந்த சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்க போகுது. இந்த சோம்பை வச்சு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற டிப்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற முறை என்னென்னா, சோம்பு தண்ணீராக குடிப்பது. எப்படி சோம்பு தண்ணீராக குடிப்பது அப்படின்னா, சோம்பு வந்து நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பை வந்து போட்டுருங்க. சோம்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக இந்த சோம்பு ஊறுவதற்கு குறைந்தது 3-4 மணி நேரம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த சோம்பு ஊறியிருக்கும். அந்த ஊறின தண்ணியை நம்ம டே ஃபுல்லாக நம்ம நார்மலாக தண்ணீர் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த சோம்பு தண்ணீரை வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சோம்பு தண்ணீர் அந்த அளவுக்கு பெண்களின் ஹார்மோனின் செயல்பாட்டை அதிகப்படுத்துவதற்கும் கருவை தக்க வைப்பதற்கும் ஏற்ற ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோனின் லெவலை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்னொரு முறையிலும் பயன்படுத்தலாம். எப்படின்னா, பச்சை சோம்பை வந்து கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டினா கற்கண்டு வந்து இருக்கும், மேக்ஸிமம் வந்து கற்கண்டு வந்து பயன்படுத்துங்க. இந்த பச்சை சோம்பு இது எம்டி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, ஊற வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டாக பாக்ஸை திறந்து அந்த சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 10 கற்கண்டை வந்து போட்டுட்டு அதை வெறும் பற்களால் நம்ம மென்று முழுங்க வேண்டும். இப்படி 2 முறையில் நீங்கள் சோம்பை பயன்படுத்த வேண்டும். இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கருவை தக்க வைப்பதற்கு அனைத்து சூழ்நிலையுமே வந்து உருவாக்கி கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, இல்லை நான் வெளியூருக்கு போகிறேன், நான் அவசியமாக ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த டிப்ஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போகிறப்ப சோம்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று, நீங்கள் ஒரு டப்பாவில் எப்பயுமே சோம்பு வந்து போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சில கற்கண்டை எடுத்து பற்களால் கடித்து சாப்பிடும்போது இதனுடைய சுவையும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஹார்மோனின் செயல்பாட்டை, முக்கியமாக கருமுட்டை வெடித்தலுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சோம்பை நான் சொன்ன மாதிரி கற்கண்டோடு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அனைத்து ப்ராப்ளமே வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓவர் கம் ஆகிவிடும். அதே நேரத்தில் இது ரொம்ப பெரிய செலவும்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போய் 10 ரூபாய்க்கு சோம்பு தாங்கன்னா தாராளமாக தருவாங்க. அது அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சோம்பு வந்து போதும். ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி ஹார்மோனலுக்கு வந்து நிறையா இன்ஜெக்ஷன் வந்து தொடையில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் மாத்திரைகள்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிறப்ப இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு டிப்ஸு இது சோம்பை. இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்க. இது வெறும் வயிற்றில் சாப்பிடணுமா சிஸ்டர், இது பிஃபோர் ஓவுலேஷன் சாப்பிடலாமா அடுத்த கேள்வி வந்து நீங்கள் கேட்பீங்க. இது பிஃபோர் ஓவுலேஷன் ஆஃப்டர் ஓவுலேஷன்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லா நாளுமே வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஹார்மோனின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டும்தான் இந்த சோம்பு மற்றும் கற்கண்டினுடைய செயல்பாடு வந்து இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் கற்கண்டு சேற்று பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, கற்கண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரு என்ற வார்த்தையில் உருவாக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுமே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது. அந்த வகையில் கரு என்கிற இந்த கற்கண்டு நம் கர்ப்பப்பையை பலப்படுத்தவும் ஸ்ட்ரென்தன் பண்ணவும் அழுக்குகள் தேங்காகவும்
நோய் கிருமிகள் அண்டாமலும் பார்த்துக்கொள்வதற்கு இந்த கற்கண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒவ்வொரு மருத்துவங்களும் கொண்டது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களில் பல பேர் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸை என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அதுவும் நான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுவேன். அது கண்டிப்பாக நடக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டே இருக்கேன். இன்றைக்கு கூட பாபா டாடா வேண்டினது தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைக்காக வேண்டுறவங்க ஒவ்வொருத்தருக்குமே விரைவிலேயே அந்த தாய்மை அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து கொடுங்க பாபா அப்படிங்கிறதான் அந்த பாபாவின் அருளால் கண்டிப்பாக இன்றைய வியாழக்கிழமையிலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு துவக்கமும் நல்ல பொழுது தொடக்கமாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thanks for watching.